ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் க்ரோ அப் கிராஸ்பர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சியில் அந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து வந்திருக்கு. எஸ்எஸ்சி அப்படின்னா நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், எஸ்எஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். அதாவது மத்திய அரசு வேலைகளில் வந்து எல்லா துறைகளில் சேர்ந்து, அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து எல்லா வேகன்சியும் வந்து இவங்க தான் வந்து ஆளை வந்து தேர்ந்தெடுத்து, அதாவது செலெக்ஷன் பண்ணி எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணி ஃபைனல் கட் ஆஃப் விட்டு இன்டர்வியூ வச்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி, அது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து அவங்க கட் ஆஃப் படி வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்க்கு என்னென்ன கட் ஆஃப் வச்சுருக்காங்க, அதுபடி உங்களை பணி நியமனம் வந்து, அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களை வந்து போஸ்டிங் வந்து பண்ணுவாங்க இந்த எஸ்எஸ்சியில் டிபார்ட்மெண்ட்டில். எஸ்எஸ்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்கள் வந்து இருக்குது. இதில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் மட்டும் குறைஞ்சது 1 லாக் வேகன்சி, அதாவது 1 லட்சம் வேகன்சி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது எப்பவுமே. இது இப்போ அப்டேட் வந்து நம்ம அடிக்கடி நம்ம சேனலில் நம்ம மட்டும்தான் அடிக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் எல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா தான் வந்து நம்ம சேனலில் நான் வந்து அப்டேட் கொடுப்பேன். இந்த அப்டேட் வந்து நான் முன்னாடி கொடுத்துருக்க வேண்டிய அப்டேட்டு, பட் கொஞ்சம் வெப்சைட்டில் வந்து ப்ராப்ளமாக இருந்தது, அதனால் உங்களுக்காக நான் வந்து அப்டேட் பண்ணல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அப்டேட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் ஸ்டெனோக்கு வந்து, அதுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸ்டெனோக்கு அப்ளை பண்ணாதவங்க வந்து, அப்ளை பண்ணாதவங்க, லேட்டாக வீடியோ பார்த்தவங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க என்ன இந்த வேகன்சி என்ன திடீர்னு வந்தது, அதுக்கப்புறம் போயிடுச்சு, அது அதுக்குள்ளே டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த எஸ்எஸ்சிஹெச்எஸ்எல் ரெக்குவயர்மெண்ட், அதாவது இந்த சிஹெச்எஸ்எல் ரெக்குவயர்மெண்ட்லேயும் நிறையா கம்பைன்ட் ஹையர் செகண்டரி 10+2 லெவல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க அதை, அதாவது நீங்கள் +2 முடிச்சிருந்தால் போதும் இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் நீங்கள் அதிகமான வேகன்சியில். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து கவர்மெண்ட் மத்திய அரசு வேலையில் நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும். இந்த வெப்சைட் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி நீங்கள் பார்க்குறது அப்படின்னா, கீழே வந்து நான் தமிழ்லேயும் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு புரிகிற, நம்ம தமிழ் லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜில் நான் கொடுத்துருப்பேன். இங்கிலீஷில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே வந்து தமிழில் கொடுத்துருக்கதை பார்த்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் 5.blogspot.com வெப்சைட்டோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே டேரெக்டாக வந்தீங்கன்னா இப்படி ஒரு அஃபிஷியல் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜுக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் கீழே தமிழில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை பார்த்து ஃபுல்லாக படிச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே அப்ளிகேஷன் அப்ளை லிங்க் இருக்கும், அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன டிபார்ட்மெண்ட், என்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுருக்காங்க நம்ம பார்க்கலாம். என்னென்ன ஸ்டாஃப் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதே மாதிரி மினிஸ்ட்ரி, அதாவது வேரியஸ், அதாவது நிறையா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸில், அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸஸில், அது செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில், போஸ்டல் அசிஸ்டண்ட்டில், லோவர் டிவிஷன் கிளர்க்கு, அந்த மாதிரி நிறையா ஒருங்கிணைஞ்ச வேகன்சி நீங்கள் வந்து சொல்லலாம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். அதாவது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் அப்படின்னு கிடையாது, எல்லா அரசு துறைகளில் எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும், எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த இதில் வந்து எஸ்எஸ்சி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு போடுவாங்க, வேகன்சி வந்ததுக்கப்புறம் போடுவாங்க. இந்த எல்டிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளம் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு, அதே மாதிரி இது ஒரு நல்ல மத்திய அரசு வேலை. கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு இதுக்கு வந்து நல்லா ஒரு முயற்சி எடுத்து படித்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சியை நீங்கள் வந்து அடைய முடியும் கண்டிப்பாக. ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் எழுத போகிறீங்க. ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும், டைப்பிங் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அதில் ஒரு ஃபைனல் கட் ஆஃப் வந்து வெளியே விடுவாங்க. அந்த ஃபைனல் கட் ஆஃப் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் வந்து உறுதி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சேலரி கொடுக்குறாங்க, லோவர் டிவிஷன் கலருக்கு வந்து 19,900 ரூபா வந்து கொடுக்குறாங்க, 63,000 வரைக்கும் உங்களுக்கு பே ஸ்கேல் வந்து பே லெவல் 2 வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, இனிமேல் வந்து கண்டிப்பாக அதிகமாகும் அது. அதே மாதிரி போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு பே லெவல் 4 25,000 கொடுக்குறாங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா 25,000 வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. லெவல் 4 லெவல் 5 ரெண்டு டைப்பான சம்பளம் இருக்குது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு. அதேமாதிரி கிரேட் பே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டே தான் இருக்கும். வேகன்சி பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சி, எக்கச்சக்கமான வேகன்சி அப்டேட் இருக்குது இதில். அதேமாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது, ஓபிசிக்கு, அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எக்ஸர்வீஸ்மேன், எல்லாத்துக்குமே தனித்தனியாக இவ்வளோ வேகன்சி, ஃபிக்ஸ்டு வேகன்சி இருக்குது. அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக போய் நீங்கள் தெளிவாக ரீட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நான் இதை பற்றி ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சேன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும், சின்ன வீடியோவே கண்டிப்பாக நீங்கள் வந்து தெளிவாக பார்க்க மாட்டேங்கிறீங்க கடைசி வரைக்கும். அதனால் வீடியோ வந்து எப்போவுமே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நீங்கள், அப்போ தான் எல்லா டீட்டெயில் நான் சொல்கிறேன் எல்லாம் உங்களுக்கு புரியும். நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பிஆர்ஓ, அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் வந்து நிறையா ஒரு டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும், பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு மட்டும் வந்து அவங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்லேயும், அதே மாதிரி பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்லேயே, லோவர் டிவிஷன் கிளர்க்கில், ஜூனியர் செக்ரட்டரியில் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து அவைலபிளில் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க ஹேண்டிகேப், அதாவது லோ விஷன் இருக்கிறவங்க, பிளைண்ட் இருக்கிறவங்க, ஹியரிங் ஹேண்டிகேப்டு,
அவங்க அஃபெக்ட் அதாவது ஒன்று அதாவது ஒரு கால் ஒரு கை அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வந்து இதில் வந்து இட ஒதுக்கீடு இருக்குது. இந்த இதில் எல்லா வேகன்சிலையும் இட ஒதுக்கீடு இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களும் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்ளை பண்ணுற ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போட்டுருவேன். அடுத்த மாதம் வந்து 14ஆம் தேதி வரைக்கும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. அதிகமான நாள் இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லா டீட்டெயில்ஸ் நீங்களாகவே ரீட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறதுக்கப்புறம் நீங்களே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கு முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனலிட்டி உங்களுக்கு இந்தியனாக இருந்தால் இந்தியன், அதேமாதிரி நேபாளி பூத்தானாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இந்த ரீஜனில் அதாவது அந்தந்த ரீஜன்காரவங்களுக்கு புரியும். நீங்கள் இந்தியனாக இருந்தால் அப்ளை பண்ண முடியும். நேபாள் பூத்தான் ரீஜன்காரவங்களுக்கு வந்து இந்த 1962 ரெஃப்யூ அதாவது 1962 ப்ராப்ளம் வந்தப்போ வேறு பூத்தான்லேருந்தோ நேபாளிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு உள்ளே வந்தவங்க அவங்களுக்காக வந்து இட ஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி அவங்களும் இந்த வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்து நான் ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சுன்னா டைம் வந்து இருக்காது. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 27 வரை கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ எந்த டேட்டுக்குள்ளே பிஃபோர் ஆஃப்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. அதே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அந்த ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 27 தான் கன்ஃபார்மான இது வந்து கிடையாது. ரிலாக்ஸேஷன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 45 வயசுக்கு எக்ஸைஸ்மேன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாதாரண கேண்டிடேட் இருந்தால் கூட அவங்க வந்து 32-34 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ரிலாக்ஸேஷன் வந்து ஓபிசிக்கு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் +2 நீங்கள் பாஸ் ஆகிருந்தா போதும் நீங்கள் இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது எல்டிசி ஜேஎஸ்ஏ பிஏ எஸ்ஏ இந்த டிஇஓ நம்ம மேலே சொன்னால அந்த வேகன்சி ஃபுல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். +2 நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் போதும். அதேமாதிரி +2 நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் கம்பல்சரியாக வந்து எடுத்துருக்கணும். சாதாரணமாக +2 முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருந்தால் கூட போதும். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் அதாவது மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோ டிகிரி யூஜிசி கேண்டிடேட்ஸ்லாம் அதாவது அவங்களுக்குன்னு தனி ஒரு பெனிஃபிட்டும் வந்து இருக்குது. அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோ டிகிரி எது வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து அதையும் ஆட் பண்ணி அதையும் தனியாக மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ssc.nic.in அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்துடும். இல்லைன்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட்டில் பேஜ் வந்து ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கோங்க. எப்படி எப்படி அப்ளை பண்ணோம், ஃபோட்டோகிராஃபோட இமேஜ் டைமென்ஷன் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டால் கூட நான் வந்து தெளிவாக உங்களுக்கு டீட்டெயில் வந்து கொடுப்பேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல் டீட்டெயில் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வரேன். வேமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வெறும் 100 ரூபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உமன்ஸுக்கு எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பீம் யூபே நெட் பேங்கிங் விசா மாஸ்டர் கார்டு மாஸ்டர் ரூபே டெபிட் கார்டு எந்த ஒரு எஸ்பிஐ பிரான்ச்சஸ்லேருந்து வந்து நீங்கள் செலான் ஜென்ரேட் பண்ணி ஆஃப்லைன் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண முடியும். ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, ஆஃப்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு 17ஆம் தேதி 12 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் டேட் வந்து 14ஆம் தேதி வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் ஃபீஸ் பே பண்ணுறது உங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் செலானில் பே பண்ணுறவங்களுக்கு வந்து 21ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 19ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 6ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த மாதம் 15-12 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ரொம்ப டைம் இருக்குது, வெயிட் பண்ணோம் அப்படி வெயிட் பண்ணி அப்ளை பண்ணால் மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. இப்போயே நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, நிறைய பேர்னால அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானே வந்து வெப்சைட் சர்வர் ப்ராப்ளமாக இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆனவங்க தான் உங்களுக்கு வந்து வீடியோ ப்ரொவைட் பண்ணுறேன். அதனால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் இது. இதில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு நாள் எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதாவது ஆன்லைன் பணம் கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. எப்போ எக்ஸாம் நடக்கும் அதாவது டென்டேட்டிவ்லி அதாவது ஷெடியூல் படி உங்களுக்கு 12ஆம் தேதி 4வது மாதம் 2021லேருந்து 27/4/2021 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து ஷெடியூலாக அதுதான் சொல்லியிருக்காங்க. இது வந்து டென்டேட்டிவ்லி வந்து இது வந்து வெளியிடுறது. எஸ்எஸ்சி வந்து பர் இயருக்கு ஒரு கேலண்டர் வந்து வெளியிடுவாங்க. இப்போ இந்த எக்ஸாம் நடக்கும், இப்போ இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த கேலண்டர் படி வந்து இது ஷெடியூல் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து தள்ளி போக வாய்ப்பு இல்லை, இந்த டேட்டில் தான் வந்து கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்ரேஷனை புக்ஸ் வெளியே வாங்குறதோ இல்லைனா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெரிய ஆன்லைனில் வந்து ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் வந்து ஸ்டார்ட்டில் தான் வச்சுருக்கோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி நீங்கள் பார்த்தாலே போதும், கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பக்காவாக நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி புக்ஸ் நிறைய புக்ஸோட லிங்க் நான் கீழே வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கீழே வந்து கொடுத்துருவேன். நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் புக்ஸோட லிங்க்கும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எப்போ அடுத்த பேப்பர் எப்படி டயர் 2 எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து இனிமேல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இதை நான் தமிழில் ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படித்து பார்த்து
ஃபுல்லாக நீங்கள் தெளிவாக கூட தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னது எதுவும் புரியல அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயும் படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு வந்து அடிக்கடி வந்து போடுறாங்க, நம்ம வந்து அப்ளை பண்ணால் விட்டுடுறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எஸ்எஸ்சிக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு அரசு வேலை இது கூட சொல்லலாம், உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சின்னு கூட சொல்லலாம். எல்லோரும் ஒரே எக்ஸாமில் மட்டும் குறிக்கோளாக இருக்காதீங்க, எல்லா எக்ஸாமுக்கு படிங்க. நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களால் கண்டிப்பாக போக முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக படிங்க. இதே மாதிரி ஒரு அடுத்த அரசு வேலை தகவலில் உங்களை சந்திக்கலாம். அப்போவே உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி உங்கள் பேஜில் ஃபுல்லாக லைக் பண்ணி கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டை வந்து காமிங்க நீங்கள் அங்கேயும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து இன்னும் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு அரசு வேலை தகவலானாலும் சரி உடனே உங்களுக்கு அப்டேட் கிடச்சிரும். இதுதான் இன்ஸ்டன்ட் அப்டேட் ஃபைவ்ஸ் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட். இதை லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நான் உடனே உடனே கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் வீடியோ ஒரு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் நல்ல ஒரு கமெண்ட் நீங்கள் வந்து கமெண்ட், அதாவது என்ன வேகன்சிக்கு நீங்கள் வந்து ரீசெண்டாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் எந்த வேகன்சிக்கு நீங்கள் வந்து காத்துட்டு இருக்கீங்க, எதுக்கு வந்து எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ரொம்ப லாங் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு அடுத்த அரசு வேலை தகவலில் வந்து கண்டிப்பாக உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு.